ஸ்மார்ட் நேயர்களுக்கு அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் உங்கள் வெற்றிவேல். இந்த வீடியோ பதிவில் பார்க்க விஷயங்கள், மரம் வளர்ப்போம் இந்த உலகத்தை காப்போம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அரசர் காலத்துக்கு முன்பு இருந்தும் அரசர் காலத்தில் இருந்தும் படிப்படியே நம்ம வந்து இயற்கையை நம்ம அழிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த இயற்கையோட ஒப்பிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மனித இனமும் சரி, இந்த உலகமே சரி வாழ முடியும். ஆனால் அதை பற்றி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இயற்கையை வந்து அழிச்சிட்டு நம்ம பில்டிங் கட்டிட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மரங்களை அனைத்துமே அழிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அந்த இயற்கையை நம்ம காப்பாற்றுறதே கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு புயல் வந்து இருக்கிற அனைத்து விவசாய நிலமும் சரி, அனைத்து மரங்களும் சரி, வேரோடு இருக்கிற பல வருஷங்களும் ஒரு 100, 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த மரம் கூட சரி, ஆனால் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த புயல் தாங்காமல் எல்லாமே பறந்து போச்சு. ஏன் இந்த ஒரு காரணங்கள் என்னன்னா, நம்ம மரம் நடுறதுக்கே தெரியாமல் ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை பல்வேறு தொண்டு நிறுவனமோ இல்லை வந்து இப்போ அரசியல் விஷயங்களுக்காகவோ மரம் நடுறாங்க. மரம் எப்படி நடுறாங்க, வர்றாங்க நடுறாங்க, மரம் நட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. எத்தனை அடி ஆளை நடுறாங்க, 2 அடி ஆளை நடுறாங்க, 3 அடி ஆளை நடுறாங்க. மேலாக்க வர நடுற எல்லா மரமும் என்ன பண்ணுது, காற்றுக்கு தாங்காமல் கீழே விழுந்துட்டே போயிட்டே இருக்கு. அப்போ நாம் எப்படி மரம் நடணும், மரம் நடுறது அட்லீஸ்ட் 7 அடிக்கு மேலாச்சும் ஆழம் நோண்டி ஆழத்துலேருந்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் அந்த மரம் நடுற ஒரு ஒரு விஷயமும் நம்ம எந்த ஒரு சூறாவளி காற்று அடித்தாலும் நம்ம பார்த்துக்கு நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். ஏன் நம்ம 7 அடி ஆழமோ இல்லை 10 அடி ஆழமோ நோண்டி ஒரு மரத்தை நடுறோம். நம்மளோட மரங்கள் நடுற மரங்கள் தலைமுறை தலைமுறையாக வளர்ந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு பலன் தரணும் தான் நம்ம 7 அடி 10 அடிக்கு மரம் ஆழமாக நட்டு நம்ம நட்டுட்டு இருக்கோம். இப்போ மரத்தோட ஆயுள் காலமே பார்த்தீங்கன்னா 1000 வருஷங்களாக நம்ம வந்து ஒரு மரத்தோட ஆயுள் காலம் இருக்குது. ஏன் நம்ம வந்து எத்தனையோ புக்கில் படிச்சிருப்போம், எத்தனையோ மரங்களை நேரில் பார்த்துருப்போம். 1000 வருஷத்து மரம், 2000 வருஷத்து மரம், 3000 வருஷத்து மரம் அப்படின்ட்டு ஃபுல்லாக தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம மனிதனோட ஆயுள் காலம் சித்திரர்களுக்கு முன்னாடி ஒரு 550 வருஷமாக இருந்துச்சு, சித்திரவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 வருஷமாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு படிப்படியாக குறைஞ்சி 120 வருஷமாக இப்போ மனிதனோட ஆயுள் காலமாக இருக்குது. ஆனால் இப்போ தப்பே இதில் 60 அதிகபட்சம் 80 போயிட்டுருக்கு. ஏன் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு மரம் நடுன்னு சொல்ல, வருஷத்துக்கு ஒரு மரம் நட்டாவே நம்ம இயற்கையை நம்ம காப்பாற்ற முடியும். இந்த ஸ்மார்ட் நிறுவனம் நம்ம இருக்கிற அனைத்து பள்ளிகள்லையும் ஒவ்வொரு பள்ளிகளும் குறைஞ்சது 2000-3000 மரம் நடலான்ட்டு ஒரு முடிவெடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் வீட் நிறுவனம் எப்படிலாம் மரம் நட்டுருந்துச்சுன்னா, ஒரு ஹெட்மாஸ்டர் பேர் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு 50 மரம், 100 மரம் இது மாதிரி தான் நட்டு ஒரு பர்மிஷன் வாங்கிச்சு. அந்தத்தில் மரம் நட்டுட்டு வந்தாலும் ஒரு 7 அடிக்கு ஆழமாக நோண்டி மரம் நட்டுட்டு வந்தாலும் தண்ணி ஊற்றி சரியான பராமரிக்க முடியாமல் அந்த 100 மரம் நட்டு வருமோ அந்த இடத்துல ஒரு 10 மரமோ 20 மரமோ அதிகபட்சம் பார்த்தா ஒரு 30 மரம் தான் இருக்கும். மற்ற எல்லா மரமே வந்து எடுத்துருவாங்க, இருக்காது. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்டு தண்ணி ஊற்ற சொன்னால் அதிகமான ஸ்டூடெண்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை அவங்களை ஊற்றினாலும் சரியாக முறைப்படி பார்த்துக்காம அந்த மரங்களை காப்பாற்றவே முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணலான் இருக்கோம்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 2000-3000 மரம் அதிகபட்சமாக எவ்வளோ மரங்களும் அங்கே நட்டு வளர்த்த முடியுமோ அனைத்து வகையான இயற்கை மட்டும் மருத்துவ குணங்கள் மரங்களாலும் ப்ளஸ் நம்மளுக்கு பயன்படுற ஒரு மருத்துவ குணங்கள் உள்ள மரங்களும் நம்ம வந்து நட்டு வளர்த்துட்ருக்கோம். இந்த ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஒரு 3000 மரம் 5000 மரம் நடக்குள்ள ஒரு 3-4 பணியாளர்களில் அங்கே நம்ம நியமித்து மரத்தை வந்து காப்பாற்ற முடியும். நம்ம இந்த மாதிரி காப்பாற்றுறதுக்காக தான் ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் இந்த 3000-4000 மரம் நட்டு நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மர ஸ்கூலில் நடத்துக்கான மரக்கன்றுகள் தான். இது மாதிரி இந்த மரக்கன்றுகளில் வந்து நட்டு சின்ன பையிலேருந்து நட்டு நம்ம வளர்த்தி பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஒரு மரக்கன்று காசு கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஒரு மரக்கன்றுகள் 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரையும் வருது. சின்ன மரக்கன்றுகளை வாங்கி நம்ம ஒரு வருஷம் இந்த மாதிரி வந்து ஹைட்டாக நம்மளை 7 அடி 10 அடிக்கு மேலே வளர்த்தி இதை நம்ம நட போகிறோம். இதை நம்ம பூமிக்குள்ளே நட்டோம் அப்படின்னா எவ்வளோனா இந்த அளவுக்கு இதுலேருந்து இதுவரையும் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே போயிடும், இவ்வளோ மட்டும்தான் மேலே நிற்கும். இதை இன்னும் ஒரு 6-7 மாதம் வளர்த்தி தான் நம்ம வந்து ஒரு மரம் நடுறதுக்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சின்ன கண்ணிலேருந்து பெரிய கண் வரையும் நம்ம வளர்த்தி அதுக்கு மிச்சம் தான் நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மரம் நடுறதுக்கும் அதிகபட்சமாக செலவு ஆகிட்டே இருக்குது. இங்கே எவ்வளோ ஒரு சராசரியாக ஒரு மரம் நடுறதுக்கு ஒரு மரக்கு ஒரு கன்று வாங்குறதுக்கு 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா நமக்கு செலவாகுதுங்க. ஒரு குழி எடுக்கிறதுக்கு ஒரு ஜேசிபியில் 1 மணி நேரத்துக்கு அவங்க வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அந்த மரம் பாதுகாப்புறதுக்கும் இயற்கை முறையால் வளர்த்துறதுக்கும் அதிகபட்சமான செலவுகள் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ செலவுகள் ஆகுது, எவ்வளோ டிஸ்கஷன் ஆகுது அப்படின்ட்டு முழுக்க முழுக்கான அந்த விஷயங்களை அனைத்தும் டிஸ்கஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு அதோடய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் நிறுவனம் நம்ம சிஓடி டிஓடியும் பர்மிஷன் வாங்கி தான் நம்ம ஸ்கூலில் மரத்தை நட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பர்மிஷன் கேட்ட லெட்டர் தான் இது. ப்ளஸ் இந்தாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்த காப்பி. நீங்கள் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் இருக்க அனைத்து பள்ளிகள்லையும் அரசு சார்ந்த பள்ளிகள் அனைத்துலேயும் நீங்கள் மரங்கள் நட்டுக்கலாம், எங்களுக்கு முழு அனுமதி உண்டு
அப்படின்ட்டு முழுக்க ஃபுல்லாக வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இதோட காப்பி உங்களுக்கு நீங்கள் தெளிவாக பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் முழுக்க பார்த்துக்கோங்க. இந்த மரம் நடுறதுக்கு நீங்கள் வந்து சென்னை சைடில் இருக்கலாம், இல்லை வந்து பெங்களூரில் இருக்கலாம், இல்லை வந்து சிட்டி எந்த ஒரு சிட்டி சைடில் இருக்கலாம், உங்களால் மரம் நட்டு வளர்த்த முடியாமல் ஃபீலிங்ஸில் இருந்திருக்கலாம், நீங்கள் மரம் நடுன்னு ஆசைப்பட்டுருக்கலாம், இல்லை உங்கள் பிறந்த நாளைக்கு ஒரு 10 மரம் நடுறோம், கல்யாண நாளில் வந்து ஒரு 100 மரம் நடுறோம், இது மாதிரி மரங்கள் நட்டு பாதுகாப்புணுன்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. ஆனால் மரங்கள் நட்டு உங்களை பார்த்துக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களால் முடிஞ்ச உதவித்தொகை எங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பில்லு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு ஒரு காப்பினும் கொடுத்துட்றோம். மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் எத்தனை பேர் வந்து டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் வந்து பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ பில்லாக இருக்கும் நம்ம வெப்சைட்டில் போட்டுருவோம். நீங்கள் டேட்டா லிங்க் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக இது வந்து தருமபுரி மாவட்டம் அறுவடையில் இருக்க அனைத்து அரசு பள்ளிகளில் மட்டும் இப்போ வந்து நம்ம பர்மிஷன் வாங்கி நம்ம ஒரு 5000 மரத்துக்கு மேலே நடலான்ட்டு ஒரு விஷயங்களாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான மர கன்றுகளாக தான் இங்கே ஃபுல்லுமே நம்ம வளர்த்திட்ருக்கோம். இந்த ஒரு சொசைட்டி இது இருக்கிற அனைத்து மர கன்றுகளும் உங்களுக்கு நான் முழுமையாக அந்த வீடியோ பதிவில் நான் காமிக்கிறேன். அடுத்ததாக திருச்செங்கோடை சேர்ந்த மலசமுத்திரம் அப்படின்ற ஏரியாவில் திருச்செங்கோடலையும் சரி மலசமுத்திரம் சரி ஸ்மார்ட் குரூப்ஸ் மூலிமா திருச்செங்கோட்டில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பேர் கீர்த்தனியா. அவங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டர் பியூட்டிஷன் டெய்லரிங் கிளாஸ், இவர் 3 கிளாஸ் அங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சார் எனக்கு வந்து திருச்செங்கோட்லையும் வந்து எனக்கு மரம் நட்டு கொடுங்க, திருச்செங்கோட்டில் எல்லாம் அனைத்துக்கும் எனக்கு மரம் நட்டு உங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்க. ப்ளஸ் எங்களை நான் வந்து மலசமுத்திரத்தில் இருக்கேன், எனக்கு மலசமுத்திரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அரசு பள்ளிகள் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு 2000-3000 மரம் நட்டு கொடுங்க, எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்குற அமௌண்ட்டு 20,000 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் நாங்கள் வந்து மரம் நட்டு வளர்த்தி நம்ம கொடுக்குற வரையும் நம்மளுக்கு தயாராக இருக்கும். மரம் வளர்ந்த நம்மளோட அதிகமாக பெருசாக ஆகிற வரையும் ஒரு ஆள்கள் போட்டு அங்கே பாதுகாப்பான முறையில் அனைத்து மரங்களும் நம்ம காப்பாற்றி கொடுக்குறோம். உங்களால் முடிஞ்ச உதவி இந்த டிஸ்பிளேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவித்தொகையை நீங்கள் அனுப்புங்க. அனுப்பிட்டு ப்ளஸ் அதுக்கு வரக்கூடிய காப்பி, நீங்கள் மிஷின் டெபாசிட் பண்ணுறீங்களா, மிஷின் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு வர ஒரு பில் காப்பி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன்ஷாட்டு, இல்லை நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கனாலும் அதோட காப்பி எடுத்துகிட்டு உங்களோட ப்ரூஃபோட உங்களோட ஃபோட்டோவோட நீங்கள் எங்களுக்கு அந்த அனுப்புனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எந்த தேதியில் கொடுத்தீங்க, நீங்கள் எந்த பேங்க்லேருந்து எனக்கு அனுப்பிச்சுட்ருக்கீங்கன்ற ஒரு முழு தெளிவாகவும் உங்களுக்கு யூடியூப்லேயும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறோம். ப்ளஸ் உங்களோட உங்களுக்கு ஒரு பில்லும் கொடுத்துட்றோம். ப்ளஸ் நம்மளோட வெப்சைட்லேயும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து நாங்கள் ஒரு போஸ்ட்டும் போட்டுடுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதுவரை எவ்வளோ செலவாயிட்ருக்கு, எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ செலவிட்டுருக்கு, நம்ம வாங்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய அனைத்து பில் காப்பி மூலம் நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணிடுறோம். அதை நீங்கள் நேரடியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை சார் எங்கள் மாவட்டத்தில் நீங்கள் வந்து எனக்கு மரம் நட்டு கொடுங்க அப்படின்னாலும் உங்கள் எந்த ஒரு மாவட்டத்தில் இருந்தாலும் நம்ம மரம் நட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இலவசமாகவே நம்ம யூடியூப் மூலிமா ஸ்மார்ட் இலேர்னிங் டிப்ஸ் நம்ம ஒரு சேனல் நடத்திட்டுருக்கோம். ப்ளஸ் டீம் ஸ்மார்ட்வே இலேர்னிங் அப்படின்னு நம்ம சேனல் நடத்திட்டுருக்கோம். டீம் ஸ்மார்ட்வே ஒரு சேனல் நடத்திட்டுருக்கோம். ஸ்மார்ட் பிரெயின் எஜுகேஷன் ஆன்மீகத்தை பற்றி நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதெல்லாமே நம்ம வந்து யூடியூப் மூலிமா ஒரு இலவசமாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி பள்ளிகள்லையும் மாணவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இந்த மரம் வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஏன் இந்த டெல்டா மாவட்டங்களில் அவ்வளோ மரங்கள் நட்டு அழிஞ்சு போச்சு, அதில் நம்ம ஒரு காப்பாற்று விதமாக அனைத்து பகுதியிலையும் ஏன் டெல்டா மாவட்டத்துக்கு வந்ததுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ அந்த கஷ்டம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த இயற்கை சூழ்நிலை நம்ம ஒப்பிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நாமளும் நல்லா வாழ முடியும், நம்மளோட தலைமுறையும் நல்லா வாழ முடியும். அந்த காலத்தில் நோய்கள்லாம் என்னன்று இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு நோய்கள் தான் இருந்துச்சு. இப்போ நோய்களுக்கு ஹிஸ்ட்ரியாக போடலாம், புக்கு லெட்டே போடலாம், அவ்வளோ நோய்கள் வந்துருச்சு. அந்த நோய்களுக்கெல்லாம் வர காரணம் என்ன, நம்ம வந்து மரங்கள் நடாமல் மரங்கள்லாம் அழிச்சு அந்த இடத்துல வீடு கட்டியோ பில்டிங் கட்டி கம்பெனிஸ் கட்டி இது மாதிரி நம்ம குடியேறி இயற்கையை அழிச்சு இயற்கையை சுத்தமாக அழிச்சு இயற்கையோட நம்ம ஒப்பிட்டு வாழாதான் முழுக்க முழுக்க காரணம். இதுக்கு மிச்சமாக அது நம்ம மரங்களை வளர்த்து இந்த உலகத்தை காப்பாற்று, நம்மளை நாம் காப்பாற்றிப்போம். நம்மளை நாம் காப்பாற்றிக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு எந்த நோயும் வராது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் தலை வச்சு படத்தவரை இயற்கையான முறையில் போய்க்கலாம், உங்களுக்கு மனநிம்மதி கிடைக்கும். இது மாதிரி பண்ணுற பல்வேறு இடங்கள்லையும் நம்ம மரம் நட்டு நம்ம கொடுக்குறோம். உங்களால் முடிச்ச உதவித்தொகையை நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லை நேரடியாக வந்து பார்க்கணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக நேரடியாக வந்து பார்க்கலாம். இங்கே இருக்கிற அனைத்து வகையான மரங்களும் நம்ம நட்டு பார்த்துட்டு நீங்கள் மரம் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கிறத நீங்கள் முழுமையாக பாருங்கள். இப்போ எவ்வளோ மரங்கள் வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குங்க மரம் இருக்குது, இந்த இடத்துல வேப்ப மரம் இருக்குது, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோணக்கா மரம், இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையா மரம் போன்ற பல்வேறு மரங்களை நம்ம இங்கே நட்டு வளர்த்துட்ருக்கோம். இது மாதிரி நம்ம சின்ன கண்ணிலேருந்து நம்ம நட்டு வளர்த்து
இது வந்து நான் ஒரு பை இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க. இது நம்ம வாங்கி முன்ன பார்த்துருப்பீங்க பெரிய மரமாக வளர்த்துறோம். இது மாதிரி பெரிய மரமாக வளர்த்தி இன்னும் அதிகமாக இன்னும் டபுள் மடங்காக இன்னும் பெருசாக ஆகணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எடுத்து போய் நடுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு மேலாக அந்த மரத்தை நம்ம வளர்த்து நம்ம வந்து நட்டுட்டுருக்கோம். இந்த சின்ன செடியிலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அனைத்துமே பெருசான ஒரு மரங்களாக இருக்கும். நீங்கள் அந்தாண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தைல மரம் நட்டுட்ருக்கோம், ப்ளஸ் பல்வேறு இயற்கைக்கு ஒப்பிட்டு மூலிகை மரமாக நம்ம நட்டுட்ருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் சரி, 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 1 லட்சரூபா கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேவை பில்லும் உங்களுக்கு அனைத்து ஒரு ப்ரூஃபும் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ப்ளஸ் நீங்கள் மரத்தை நடுறதுக்கான ஒரு முழுக்க முயற்சி எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.